வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே, மார்கழி மாத சிறப்புகளை பற்றி இன்று நாம் பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும், மார்கழி மாதம் அப்படின்னாலே ஆண்டாளோட மாதம், சிவபெருமானோட கோவில்லையும் பெருமாள் ஆலயத்திலையும் விசேஷம் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். என்ன பண்ணுவாங்க? ஆண்டாள் திருப்பாவை பாடுவாங்க, திருவன் பாவை பாடுவாங்க. இதெல்லாம் பெருமாள் சைவ வைணவ ஆலயங்களை செல்கிறாங்க. இது ஏன் இந்த மாதத்தில் செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி தானே. ஒரு ஜோதிட ரீதியாக இந்த நிகழ்வை நம்ம சம்மந்தப்படுத்தலாம். இதை சம்மந்தப்படுத்தி தான் முன்னோர்கள் இதை செய்திருக்காங்க. திரிகோண வீடு அப்படின்னு இருக்குது ஜோதிடத்தில். 1, 5, 9 வீடு திரிகோண வீடு. அப்போ காலபுருஷ தத்துவப்படி 5 வீடு யாருன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், சிம்மம். சிம்மத்துக்கு அதிபதி யார்? சூரியன். 9 வீட்டுக்கு அதிபதி யார்? குரு. இந்த குருவும் சிம்மமும் ரொம்ப விசேஷம். இந்த சிம்மராசி அதிபதியான சூரிய பகவான் குருவோட வீட்டுக்கு வர நாள் தான் மார்கழி மாதம். இந்த 30 குருவோட வீட்டில் தான் இருப்பார் சூரிய பகவான். எப்படி திரிகோண அதிபதி 9 வீட்டுக்கு வர்றது மிக சிறந்த யோகம். அதுவும் பூர்வ புண்ணியாதிபதி, காலபுருஷ தத்துவப்படி பூர்வ புண்ணியாதிபதி 9 இடத்துக்கு வருகிறார். திரிகோண வீட்டுக்கு வருகிறார், 9 பாக்கியஸ்தானத்துக்கு வருகிறார். அப்போ பூர்வ புண்ண பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதத்தில் என்ன பண்ணணும்னா, எல்லாருமே கடவுள் வழிபாடு பண்ணணும். அது மட்டும் இல்லை, கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் செய்கிற காரியத்தை சிரத்தையோடு செஞ்சீங்களா 100% வெற்றி வரும். சரிங்க ஐயா, நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதத்தில் எதுவும் தொடங்கக்கூடாதுன்னு. அப்படி தொடங்காமல் இருக்கணும்னா நிச்சயமாக இல்லை. இந்த மாதத்தில் நீங்கள் எதா தொட்டாலும் 110% வெற்றியை தரும். புதுமையாக இருக்குதா? புதுமை இல்லைங்க, இதுதான் உண்மையும் கூட. முதல்ல கடவுளை வணங்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற வேலையில் புதிய விஷயங்கள் எது வந்தாலும் தைரியமாக முயற்சி செய்யுங்க, வெற்றி உண்டு. யோசிக்கவே வேண்டாம், என்ன கூட எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் என்னையோ எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதத்தில் தான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மலேசியா வரேன் சொல்லிட்டேன். மலேசியாவுக்கு பாஸ்போர்ட் வாங்கினது இந்த மாதம்தான், விசா வாங்கினது இந்த மாதம்தான், மலேசியா புறப்படுறதும் இந்த மாதத்தில் தான் புறப்படுறேன். அப்போ இத்தனை விஷயங்களும் ஏற்பாடு பண்ண, இந்த மலேசியா வரலாங்கிற பிளான்லேருந்து என்றைக்கு வரலாம் என்றைக்கு கிளம்பலாங்கிற விஷயம் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. எந்த மாதம் ரூம் புக் பண்ணுறது இந்த மாதம், எல்லாமே இந்த மாதம்தான். ஏன்னா இது அவ்வளோ சிறப்பான ஒரு மாதம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னால நான் மார்கழியில் ஸ்டார்ட் பண்ணுறேன். மார்கழிங்கிற மாதம் வந்து ரொம்ப நல்லது. பெருமாள் சொல்லியிருக்காரு, மகாவிஷ்ணு சொல்லிருக்காரு, மாதங்களில் நான் மார்கழி அப்படிங்கிறார். அவருக்கே அந்த மார்கழி மாதம் பிடிச்சிருந்தா அன்றைக்கி தொடங்குற காரியெல்லாம் 100% வெற்றி தானே. இனி என்ன தயக்கம், எல்லா நல்ல விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். யாரெல்லாம் இத்தனை வருஷம் கல்யாணத்துக்கு தடையாக இருக்குதோ அவங்க எல்லாம் மார்கழி மாதத்தில் வரணு தேட ஆரம்பிங்க, கல்யாணம் தானாக நடக்கும். யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலன்னு நினச்சிருக்கீங்களோ இந்த மாதத்தில் அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள், வேலை கிடைக்கும். யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கோ இந்த மாதத்தில் அவங்களுக்கான கடன் வட்டி கட்டுங்க, அசலில் கொஞ்சம் கட்டி பழகுங்க, சீக்கிரம் அந்த கடன் நீங்கிடும். எதெல்லாம் கஷ்டம் நினச்சிட்ருக்கீங்க அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் கட்டாயம் செய்யுங்க, வெற்றி தானாக வந்து நீங்கும். இந்த மாதம் கடவுளோட மாதம். அப்போ கடவுளை வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் வெற்றி தானாக வருது. ஃபஸ்ட்டு கடவுள், நீங்கள் அதை வேண்டிடுங்க. விடியகாலம் 5 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு குளிச்சுட்டு காலையில் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க்கை நீங்கள் தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், 100% வெற்றி. நீங்கள் சுபகாரியம் எதனாலும் தொடங்க, வெற்றி. கல்யாணம் பண்ணுங்கள், நல்லபடியாக இருப்பீங்க. 100 உங்களை யாராலையும் பிடிக்க முடியாது மார்கழி மாதம் கல்யாணம் பண்ணுறவங்களை. ஏன்னா இது கடவுளோட மாதம். இந்த மாதத்தில் தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்ணை மூடிட்டு பண்ணலாம். அத்தனை நல்லதும் கொடுக்கறதுக்கு மார்கழி மாதம் தயாராகுது. ஜோதிடத்தில் ஒரு விதி உண்டுங்க. ஒரு ஜாதகத்தில் 5 அதிபதி பாகிஸ்தானத்தில் உட்காந்தா அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன் சொல்லுவாங்க. அப்போ மாதங்களில் பாக்கியமான மாதம் எதுன்னு சொல்லலாம். அதாவது 5 அதிபதி பாகிஸ்தானமான 9 இடத்துக்கு வரக்கூடிய மாதம் தான் மார்கழி மாதம்.
இப்போ இந்த மாதத்தில் விட்டிங்களா 12 மாதத்தில் சிறந்த மாதம் எதுனா மார்கழி நான் சொல்லுவேன். நீங்கள் தைரியமாக கண்ணை மூடிட்டு செய்யுங்க, வெற்றி உண்டுன்னு. செஞ்சவங்க அத்தனை பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதனால் இந்த மார்கழி மாதத்தில் தயக்கமே வேண்டாம், வெற்றி உங்களுதாக இருக்கும். ஆண்டவனோட பரிபூர்ண அருளாசி இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. ஏன்னா கடவுளோட மாதம் இது. அவருக்கே 12 மாதத்தில் எந்த மாதத்தை செலக்ட் பண்ணலான்னு தெரியல, மார்கழி மாதம்னு சொல்லிட்டார். ஆஞ்சநேயர் மார்கழி மாதத்தில் பிறந்துட்டார். அப்போ இப்படியாகப்பட்ட புண்ணியம் தரக்கூடிய இந்த மாதங்கள் ரொம்ப ரொம்ப நன்மைகள் உண்டு. பரசுராம ஜெயந்தியான மாதம் இந்த மாதம். இப்போ கடவுளோட மாதங்களில் பாருங்கள், இது அப்படியே வரும். அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு அவதார நோக்கத்தோடு பிறந்திருக்கார் அப்படின்னா இந்த மாதம் நம்மளுக்கு எவ்வளோ நல்லது. அதனால் கட்டாயம் மார்கழி மாதத்தை கொண்டாடுங்கள். முயற்சி அத்தனையும் இந்த மாதத்தில் தொடங்குங்க. இந்த மாதத்தில் எதை தொட்டாலும் வெற்றிங்க. உங்களுக்கு வெற்றி வேண்டுமா, மார்கழி மாதத்தில் தொடங்குங்க. இவ்வளோ காலம் தோத்துட்டுக்கிற ஒரு பிஸ்னஸ், உங்களை வந்து ரொம்ப நோகடிச்ச பிஸ்னஸ், ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பிஸ்னஸ் எனக்கு வெற்றி அடையணும்னு கால்குலேட் பண்ணுங்க. இந்த மாதத்தில் செஞ்சு பாருங்கள், அது தோக்கவே தோக்காது. ஆனால் ஒரு அன்பு வேண்டுகோள், வெடிகாலம் பெருமாள் ஆலயத்துக்கோ ஈஸ்வரன் கோயிலுக்கோ போய் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடங்கணும். முதல்ல கடவுள், அப்புறம் வேலை. இந்த முறையை நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதத்தில் கட்டாயம் வெற்றி உங்களுதாகவே இருக்கும். அதனால் யாரெல்லாம் இந்த மாதத்தில் தொடங்கி வெற்றி அடையணும்னு ஆசை இருக்குதோ அத்தனை பேரும் வெற்றி ஆகிக்கோங்க. இனிமே மார்கழி மாதம்தான் உங்களுக்கு வெற்றியான மாதங்கள். நீங்கள் ஜோசியர் ஆறா வேணாலும் கேளுங்க, இந்த சாஸ்திரத்தை பாருங்கள், கட்டத்தை பாருங்கள், உங்கள் ராசி கட்டத்தை எடுத்துக்கோங்க. காலபுருஷ தத்துவ கட்டப்படி பார்த்தீங்களா, 5ஆம் வீடு யாருன்னு கேட்டிங்களா, அவங்க சொல்லுவாங்க சூரியனோட வீடு பாம்பாங்க. 9ஆம் வீட்டுக்கு அதிபதி யாருன்னா குருமாங்க. இந்த 5ஆம் அதிபதி 9ல உட்காந்தா என்ன தருவார்னு கேட்டு பாருங்கள். அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன், அத்தனை நன்மைகளும் தருவார். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த குரு பெயர்ச்சி ஜாக் பாட்டான குரு பெயர்ச்சி. ஏன்னா குருவும் சூரியனும் ஒரு சேரம் வந்து உட்கார போகிறாங்க. குரு அந்த வீட்டில் ஆட்சி பண்ண போகிறாரு, சூரியன் அந்த வீட்டுக்கு வரப்போகிறாரு. அடுத்த மாதம் மார்கழி மாதத்தை மட்டும் உங்கள் லைஃப்பில் ஒரு வேறு மாதிரி நீங்கள் யோசிச்சு வைங்க. ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒருக்கா குரு அந்த வீட்டுக்கு வருவார், எங்கே அவரோட ஆட்சி வீட்டுக்கு. அப்போ அடுத்த குரு பெயர்ச்சியெல்லாம் அந்த இடத்துக்கு வரார். அப்புறம் சூரியனும் அந்த வீட்டுக்கு வராங்க. எப்படி அப்படி அதிசயம் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும் தானே, அது அடுத்த மாதத்தில் நடக்கும். அதனால் இப்போவே பிளான் பண்ணிக்கோங்க, அடுத்த மாதம் மார்கழி மாதம் என்ன டேட்டு, அதுக்கு என்ன அந்த மாதம் முழுசும் நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன நம்மளுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, எதெல்லாம் தொடங்கலாம், என்னென்ன முயற்சி செய்யலாம், அந்த புதிய முயற்சி எல்லாமே மார்கழியில் பண்ணுங்கள், வெற்றி உண்டு. யாருக்கெல்லாம் கல்யாணம் சம்மந்தமாக தடை இருக்கோ அவங்க முயற்சி பண்ணுங்கள் கல்யாணம். குழந்தை பாக்கியத்து சம்மந்தமான முயற்சிகள் எடுங்க. ஒரு கோவில் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் ஆரம்பிங்க, கட்டாயம் குழந்தை கிடைக்கும். பகவானை வேண்டி இருக்கோங்க. இது எல்லா தடையும் போக்கக்கூடிய ஒரு மாதம் எதுனா மார்கழி தான். பிரச்சனையே இல்லாத ஒரு மாதம் எதுனா மார்கழி தான். இந்த மாதத்தில் தொடங்கின அத்தனையும் வெற்றி மட்டும்தான் கொடுக்கும். இது கடவுளோட சித்தம், கடவுளோட வாக்கு. அதனால் மார்கழியில் அத்தனை நன்மையும் அடைவீர்களாக. விஷ்ணு பகவானின் பொற்பாதங்களையும் சிவனோட பொற்பாதங்களையும் வணங்கி இந்த உரையை நிவர்த்தி செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.